கோவை மாநகர காவல்துறையில் 50 வயதை கடந்து பணியாற்றும் காவலர்களுடன் கலந்துரையாடிய கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் காவலாளர்களின் உடல்நலம், கோரிக்கைகள் மற்றும் தேவைகளை குறித்து கேட்டறிந்தது மகிழ்ச்சியாக இருந்ததாக காவலர்கள் தெரிவித்தனர். கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் 50 வயது கடந்த காவலர்களுடன் கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கலந்துரையாடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சட்டம் ஒழுங்கு காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்கள், போக்குவரத்து காவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த கலந்துரையாடலில் காவலர்களின் தேவைகளையும் கோரிக்கைகளையும் காவல் ஆணையாளர் கேட்டறிந்தார். அப்போது பலரும் தங்களுக்கு 50 வயதிற்கு மேல் ஆகிவிட்டதால் நீண்ட தூரம் வாகனங்கள் ஓட்டுவதில் சிரமம் ஏற்படுவதாகவும் மருத்துவ பிரச்சனைகள் இருப்பதாகவும் தெரிவித்தனர். எனவே அவரவர் வீட்டின் அருகிலேயே பணியினை ஒதுக்கி தந்தால் மிகவும் உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டனர். பனிஷ்மெண்ட் இருக்குதான் தெரிய வந்துச்சுங்க, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகி வந்துச்சுங்க. பெரும்பாலும் துறையில் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் கிரீவன்ஸ் பெட்டிஷன் வாங்கினாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு இதெல்லாம் இருக்குங்க, அது ஒரு மன உளைச்சலாகவே இருக்குங்க. நோட் பண்ணிக்கிங்க, அந்த என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியாமல். உங்கள் பேர்? எஸ்எஸ்ஐ முருகேசன். எஸ்எஸ்ஐ முருகேசன், ரெட் கான்சர் நவம்பர் 23. காவலர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த மாநகர காவல் ஆணையாளர் இதுகுறித்து பரிசீலனை செய்யப்படும் என தெரிவித்தார். மேலும் அவர்களின் வாழ்நாள் அனுபவங்களையும் கேட்டறிந்த காவல் ஆணையாளர் அவர்களிடம் உடல்நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் எனவும் பணி சம்பந்தமான தேவைகள் எதுவாயினும் தெரிவிக்கும்படியும் கூறினார். 50 வயது கடந்த தங்களை அழைத்து மாநகர காவல் ஆணையாளர் நலம் விசாரித்ததும் தங்கள் தேவைகளை கேட்டறிந்ததும் மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அளிப்பதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காவலர்கள் தெரிவித்தனர்.